இடைத்தேர்தல் ஒரு சாக்கடை போன்றது, அதில் பணநாயகம்தான் விளையாடும் என்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் கூறியிருக்கும் கருத்துக்கு அத்தொகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் இவிகேஎஸ் இளங்கோவன் எப்போதும் முரண்பாடான கருத்துக்களை பேட்டிகளில் கூறி கண்டனங்களை வாங்கிக் கொள்வது வாடிக்கை. அந்த வகையில் தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தல்கள் ஒரு சாக்கடை என்றும், அதில் பணம்தான் பிரதானமாக இருந்து வெற்றியை தீர்மானிக்கும் என்றும் அவர் ஏற்கனவே தெரிவித்த கருத்து தற்போது வைரலாகி வருகிறது. இப்போது இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் சாக்கடையை போன்றது. சாக்கடை என்று தெரிந்து எப்படி நாங்கள் காலை வைப்போம்? இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் நியாயமாக நடக்காது, பணநாயகம் தான் நடக்கும் என்று. இடைத்தேர்தலில் பணத்தை கொடுத்து மக்களை அவர்கள் அடிமைப்படுத்தி வாக்குகளை வாங்கி போலித்தனமான வெற்றியை மாலையாக சூட்டிக்கொண்டவர்கள்தான் இப்போது ஆட்சியில் இருக்கின்றவர்களும். ஆகவே இடைத்தேர்தலில் போட்டியிடுவது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கால விரயம், சக்தி விரயம். இடைத்தேர்தலை சாக்கடை என்று கூறும் இளங்கோவன் இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவது ஏன் என்றும், அவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாங்களும் அவருக்கு தேர்தலில் பதில் சொல்வோம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் மொழிப்போர்